ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ட்யூட்டல் ஏஜ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி டெட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சி டெட்னா என்ன சீடெட்னா என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற டீச்சர்ஸ்க்கு உண்டான எக்ஸாம் ஸோ அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ரல் டெட்டை வந்து பாஸ் பண்ணிட்டா லைக் யூ வில் கெட் த கவர்மெண்ட் போஸ்ட் From the central government. So you will be placed in uh, Kendra Vidyalaya schools and many other uh, schools which are uh, affiliated to the CBSC. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் ஏன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஆல்ரெடி வந்து அட்மிஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷன் என்ட்ரு என்ட்ரு பண்ணுறது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து சீட்டட் எழுதலாம் அப்படிங்கிறவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை வந்து டெய்லியும் பார்த்து இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த சாப்டர் வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் ஆல் த சாப்டர்ஸ் ஆஃப் ஃபுட்டு ஃப்ரம் கிரேட் சிக்ஸ் டு கிரேட் டென் ஆஃப் என்சிஆர்டி சிலபஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது ஹிந்தியில் இருக்குது பட் சென்ட்ரல் போர்டு அப்படிங்கறனால நிறைய வீடியோஸ் வந்து ஹிந்தியில் இருக்குது பட் தமிழில் வந்து வீடியோஸே கிடையாது இங்கிலீஷில் வேணும்னா அவங்களே இங்கிலீஷில் படிச்சுப்பாங்க ஸோ நான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பட் நான் அந்த டேர்ம் வந்து இங்கிலீஷ் டேம் தான் யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தான் தெரியும் தமிழ் டேர்ம் வந்து எனக்கு தெரியாது ஸோ ப்ளீஸ் பேர் மீ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபுட்டு நமக்கு ஃபுட்டு வந்து எதுக்காக தேவைப்படுது நம்ம வந்து ஒரு வேலையை செய்ய ஒரு ப்ளே பண்ண வந்து ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் டிசீஸ் ஒரு டிசீஸ்க்கு எதிர்ப்பு நோய் சக்தியாக இருக்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்டாதான் வந்துட்டு நம்ம வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல் ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ் ஸோ ஆர்கானிக் மெட்டீரியலாக இருக்குது ஒரு ஸ்கின் வந்துட்டு டிஷ்யூஸ் வந்து க்ரோ ஆகிறதும் டிஷ்யூஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறக்கும் எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா அந்த ஸ்கின் வந்து ரிப்பேர் பண்ணுறக்கும் ஃபுட்டு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ இந்த சோர்சஸ் ஆஃப் ஃபுட்டு நமக்கு ஃபுட்டு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ்லேருந்து கிடைக்குது அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குது ஸோ பிளான்ஸ்லேருந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்குது அப்புறம் வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்குது ஓகேங்களா அதாவது பிளான்ஸோட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் பிளான்ஸோட ஸ்டெம் ரூட் எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்றோம் ஓகேங்களா அப்புறம் ஓட்ஸ் பல்சஸ் இது எல்லாமே நமக்கு வந்து பிளான்ஸ்லேருந்து கிடைக்குது தென் அனிமல்ஸ்லேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மில்க்கு கிடைக்குது எக்ஸு கிடைக்குது மீட் சிக்கன் ஃபிஷ் பீஃப் போக் எக்ஸெட்ரா இது எல்லாமே நமக்கு வந்து அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குது ரொம்ப ஈஸி இல்லைங்களா ஸோ சோர்ஸஸ் ஆஃப் ஃபுட்டுன்னு உங்களுக்கு டாபிக் ஞாபகம் வந்தாலே அது எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ பிளான்ஸ்லேருந்து கிடைக்குது அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு ஃபுட்டோட காம்பனன்ட் என்ன அந்த ஃபுட்டு தான் என்னப்பா அந்த ஃபுட்டுக்குள்ளே என்னப்பா இருக்கு அதில் எப்படிப்பா இவ்வளோ சத்து இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதில் வந்து காம்பனன்ட் ஆஃப் ஃபுட்டில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் இருக்கு நியூட்ரியன்னா சத்து சத்து என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் தட் அவர் பாடி நீட்ஸ் இன் அடிக்குவேட் அமௌண்ட் ஸோ நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்துட்டு நிறைய தேவைப்படும்னு சொல்கிறாங்க எதுக்காக தேவைப்படுது நம்ம வந்து வளர்கிறக்காக ரீப்ரொடியூஸ் பண்றக்காக லிவ் அ ஹெல்த்தி லைஃப் நம்ம வந்து அனிமிக்கா இல்லாமல் ஹெல்த்தி லைஃபை லீவ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது அப்படி வந்து நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரியுது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஓகேங்களா அந்த ஃபஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதில் வந்து மேக்ரோங்கிற வேர்டே மெஜாரிட்டி தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறது ஸோ நம்ம டயட்டில் வந்து மெஜாரிட்டி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கணும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் வந்துட்டு நம்ம நியூட்ரியன்ஸில் நம்ம டயட்டில் வந்துட்டு கம்மி நியூட்ரியன்ஸ் இருந்தால் போதும் இந்த நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கம்மி அளவு இருந்தால் போதும் ஆனால் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அதிக அளவில் வேணும்னு சொல்கிறாங்க ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் மேக்ரோ மினரல்ஸ் அண்ட் வாட்டர் இதில் இருந்தால் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சரிங்களா இதை பற்றி ஒன்றொன்னா நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்னா விட்டமின்ஸ் ட்ரேஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ட்ரேஸ் மினரல்ஸ்னால் இந்த லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லி சொல்கிறாங்க பாடி ரெக்கொய்சிட் இன் ஸ்மால் அமௌண்ட் ஸோ நான் சொன்னதே தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு வந்துட்டு விட்டமின்ஸும் மினரல்ஸும் கம்மி அளவில் இருந்தால் போதும் இதுதான் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன் ஸோ கார்போஹைட்ரேட்ஸில் என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் நத்திங் பட் த காம்பினேஷன் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் இதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா மோனோசாக்ரைட்ஸ் டைசாக்ரைட்ஸ் ஆர் ஒலிகோசாக்ரைட்ஸ் போலிசாக்ரைட்ஸ்ன்னு மோனா கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதுக்குண்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் மோனோசேக் மோனோன்னா சிங்கிள் ஸோ மோனோசாக்ரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா க்ளூக்கோஸ் டைனா டைனா டூ ஸோ டை சாக்ரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் லாக்டோஸ் மால்டோஸ் ஸோ இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா எஸ் எல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங் லெட்டர் சோ அதை வச்சு நீங்க எழுதிடலாம் டை சாக்ரைட்ஸ்க்கு இன்னொரு நேம் சாக்ரைட்ஸ் ஓகேங்களா பாலி சாக்ரைட்ஸ்னால் வந்து பாலினா மெனி சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கிளைக்கஜன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்துட்டு எயிட் கேஜி இல்லைன்னா ஃபோர் கிலோ கால் ஆஃப் எனர்ஜி இருக்குன்னு சொல்றாங்க நமக்கு சாப்பிட்டோம்னா அதுல எவ்ளோ எனர்ஜி இருக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் கிலோ கிலோ ஜூல் இல்லைன்னா ஃபோர் 4 கால் energy இருக்குன்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து அப்படியே ஃபோரால் டிவைட் பண்ணிட்டு வாங்க சிக்ஸ்டீன் டிவைடட் பை ஃபோர் எயிட் எயிட் டிவைடட் பை டூ ஃபோர் ஸோ ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன் அப்படி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சம்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் மோர் அமௌண்ட் ஸோ நம்ம வந்து நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம உடம்புல கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம பாடியில் எப்படி டெபாசிட் ஆகும்னா ஃபேட்ஸாக டெபாசிட் ஆகும் ஸோ அதுக்கு பேர் தான் வந்து லிப்போஜெனிசஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் செல்ஸ் ரிசீவ் கார்போஹைட்ரேட்ஸ் ஃப்ரம் பிளட் ஸோ லிவிங் செல்ஸ் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பிளட்லருந்து எடுத்துக்கும் அது வந்து அதாவது லிவிங் செல்ஸில் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்ம பிளட்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஓகேங்களா அதுதான் அந்த சென்டென்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் நம்ம வந்து இப்போ இந்த குளுக்கோஸ் பார்த்தோம் இல்லையா அந்த குளுக்கோஸ் எக்ஸஸா இருக்கு அப்படின்னா அது நம்ம லிவர்லயும் நம்ம மசில்லயும் கிளைக்கோஜெனாஸ் வந்து செட்டில் இருக்கும் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து கிளைகோஜெனசஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸுங்க ரைஸ் வீட் மெய்ஸ் பொட்டேட்டோ சுகர் ஜாக்ரி அவர் சம் காமன் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் சின்னவர் டயட் இதுதான் வந்து Some examples of carbohydrates in our diet. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சொல்லியிருக்காங்க பனானா மேங்கோஸ் melons, இதெல்லாம் வந்துட்டு கண்டென்ட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ஃபுட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் இல்ல சுகர் இந்த ஃபார்மில் தான் இருக்கும் ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எக்ஸ்க்யூஸ் மீ சாரி ஸோ சே ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்படும் ஆனால் ஒரு க்ரோயிங் சைல்டுக்கு ஒரு நர்சிங் மதர் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து அதை விட கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்படும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடல்ட்டுக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் மற்றபடி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதை விட அதிகமாக தேவைப்படும்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஃபார் ஸ்டார்ச் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் இதெல்லாம் இருக்குது அது நான் வந்து ஒரு டேபிளாக சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்க ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ